அப்பாவுடைய படங்கள்லயே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் வந்து வால்டர் வெற்றிவேல். சோ வால்டர் வெற்றிவேலுக்கு கிடைக்காத அந்த ஒரு பெருமை இன்னைக்கு இந்த வால்டர் படத்துக்கு கிடைச்சிருக்கு. நான் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க இவ்வளவு பெரிய ஒரு காதல் மன்னனுங்கிறது எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம்ட்டு, ஆனா இப்பதான் தெரியும் ஊருக்கே தெரிஞ்சிருக்கீங்க. எனக்கு தெரியும் அவர் அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு கோ டைரக்டர் மாதிரி இருந்து படத்தோட பெட்டர்மெண்ட்டுக்காக தான் வந்து அவர் ஒர்க் பண்ணாருங்கிறது எனக்கு தெரியும். அடுத்ததாக ஸ்டூடெண்ட் நம்பர் ஒன்ல ஸ்டூடெண்டா இருந்தவர் இப்போ வால்டர் ஐபிஎஸ் ஆகிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். எஸ் ஐ அம் வெரி ஹாப்பி டு வெல்கம் அவர் வால்டர் மூவி ஹீரோ மிஸ்டர் சிவி சத்யராஜ் சார் ஆன் ஸ்டேஜ் டு கிவ் ஸ்பீச் ஃபார் அஸ். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இதே பிரசாத் லேப்ல நிறைய பிரஸ் மீட்டை நம்ம சந்திச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு இந்த வால்டர் படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் கலந்துக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் அதே சமயத்துல ஒரு பொறுப்புணர்வோட இருக்கிற ஒரு பயமும் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அப்பாவுடைய படங்கள்லயே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் வந்து வால்டர் வெற்றிவேல். சோ அந்த டைட்டில் அந்த டைட்டில் ஒரு பார்ட்டை என் படத்துக்கு நான் யூஸ் பண்ணும்போது வந்து டெஃபினட்டா வந்து சும்மாவே வந்து எல்லா நிறைய கம்பாரிசன் வரும். நான் போலீஸா நினைச்சாலே வந்து அப்பா அந்த படத்துல எப்படி பண்ணாரு அந்த மாதிரி கம்பாரிசன் வரும். அது வால்டருங்கிற ஒரு டைட்டிலேயே தைரியமா வைக்கும் போது வந்து ஒரு பயம் இருந்துச்சு. அண்ட் இதுல இன்னொரு பெருமையான விஷயம் வந்து அந்த வால்டர் வெற்றிவேலுங்கிற படத்தை இயக்குன பி வாசு சார் அண்ட் அந்த வால்டர் வெற்றிவேல் படத்துடைய டைட்டிலுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்த திரு வால்டர் தேவாரம் சார் இந்த விழால வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு பெருமை. ஏன்னா நான் என்னோட மெமரியில வந்து ஏதோ சின்ன வயசுல வால்டர் வெற்றிவேல் படத்தோட பூஜைக்கு வந்து வால்டர் தேவாரம் சார் வந்த மாதிரியே எனக்கு மைண்ட்ல ஒரு இது இருந்தது. பட் ஆனா ஆக்சுவலா அவர் வரல, அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் வரல அப்படிங்கிறது வந்து எனக்கு பி வாசு சார் சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. சோ வால்டர் வெற்றிவேலுக்கு கிடைக்காத அந்த ஒரு பெருமை இன்னைக்கு இந்த வால்டர் படத்துக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு பெரிய தேங்க்ஸ் வந்து அப்கோர்ஸ் ப்ரொடியூசர் பிரபு திலக் சார் தான். அண்ட் இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு ரீசன்னால அப்பா வர முடியல. ஸோ பி வாசு சார் இன்னைக்கு வந்து இந்த விழாவை நடத்தி வச்சது வந்து எனக்கு அப்பாவை கூட நடத்தி வச்ச மாதிரி ஒரு சந்தோஷமும் பெருமையும் இருக்கு. எல்லாரும் சொன்னாங்க அன்பு எனக்கு இந்த வருஷத்துல கதை சொன்னாரு அந்த வருஷத்துல கதை சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கதை சொன்னது வந்து 2015 சதுரங்க வேட்டை படத்தோட பிரிவியோப்ப வந்து வினோத் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. நான் உங்களை கூட மைண்ட்ல வச்சிருந்தேன் சிபி, உங்களுக்கு கதை சொன்னேன்னு காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாரு. ஆனா நிஜமா சொல்றேன், அந்த படம் நீங்க பண்ணதுனால தான் அந்த படம் அவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சது. உங்க அளவுக்கு சத்தியமா அந்த படத்தை வேற யாராலையுமே பண்ணிருக்க முடியாதுங்கிற நான் கொண்டு வந்துடுற பிரதர், நான் 4 ப்ரொடியூசர்ஸ் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சொல்லிட்டு சரி ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கால் வரும் கால் வரும்னு பார்த்தா ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் கிட்ட இருந்து கால், உங்களுக்கு அன்பு நீ யாராவது கதை சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லா ஹீரோயின்ஸும் கூப்பிட்டு கேட்பாங்க. எங்காவது ஃபங்க்ஷனுக்கு போனா கூட அங்க ஹீரோயின் ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா வந்து அன்பு உங்களுக்கு யாராவது கதை சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நான் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க இவ்வளவு பெரிய ஒரு காதல் மன்னனுங்கிறது எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம்ட்டு, ஆனா இப்பதான் தெரியாது ஊருக்கே தெரிஞ்சிருக்காங்க. பட் ஆல் சடன் அந்த குடும்பத்தனா இருந்தாலும் வந்து ஒர்க்ல வந்து ரொம்ப கரெக்டா இருப்பாரு. அன்பு வந்து பேசுறது பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பேசுறாரு, இவர் டைரக்ஷன் கரெக்டா பண்ணிடுவாரா அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும். பட் அது படத்தோட அவுட் புட் நான் இப்ப டப்பிங் பாத்துட்டேன் ரஷஸ் பாத்துட்டேன் அப்படிங்கும் போது வந்து டெஃபினட்டா அன்பு வந்து என்ன சொன்னாரோ அதை வந்து ரொம்ப கரெக்டா டெலிவர் பண்ணிருக்காரு நான் நம்புறேன். அண்ட் இந்த வால்டர் கதை சொல்லி அது அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப டைம் ஆச்சு அந்த ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து பல ரவுண்ட் அடிச்சு திரும்ப எனக்கே வரும்போது அன்பு கிட்ட கேட்டேன், சரி அன்பு இது யாரு ப்ரொடியூஸ் பண்ண போறா, ஏன்னா இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நாயகல் ஜாக்கிரதையில காப்பா பண்ணிருக்கேன். பட் இருந்தாலும் அவுட் அண்ட் அவுட் இப்படி ஒரு டைட்டில் வச்சு காப்பா பண்ணும் போது ஒரு போலீஸ் ரோல் பண்ணும் போது எல்லா விஷயமும் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்பதான் இந்த மாதிரி எந்த கம்பெனிங்கிறத சொன்னாரு, இந்த மாதிரி அடுத்த சாட்டைங்கிற படம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க 11 ப்ரொடக்ஷன்ஸ், பிரபு திலக் சார் ஸ்ருதி திலக் மேடம். அண்ட் அவங்க வந்து பிரபு திலக் சார் வந்து திலகவதி ஐபிஎஸ் மேடமோட சன்னு சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு போலீஸ் படம் பண்ணும்போது வந்து எந்த விஷயமே தப்பா இல்லாம இருக்கணும். ஸோ அவங்க இந்த படம் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கும் போது வந்து எல்லாமே அவங்க கரெக்டா கதை கேட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. மேம் இஸ் எ பிக் ஆனர் உங்க ப்ரொடக்ஷன்ல படம் பண்றது. அண்ட் பிரபு திலக் சார் பத்தி எல்லாரும் சொல்லும் போது சொல்லிட்டு ரொம்ப பேஷனட்டான பர்சன். அண்ட் ஷூட்டிங் டைம்ல வந்து நிறைய விஷயங்கள்ல இன்வால்வ் ஆவாரு. அது சில பேருக்கு பாக்குறப்போ என்ன இன்டர்ஃபியர் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரலாம். பட் எனக்கு தெரியும் அவர் அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட
ஒரு கோ டைரக்டர் மாதிரி இருந்து படத்தோட பெட்டர்மெண்ட்டுக்காக தான் வந்து அவர் ஒர்க் பண்ணாருங்கிறது எனக்கு தெரியும். அண்ட் நாங்க இங்க எங்க ஹோம் ப்ரொடக்ஷனான நாதம்பால் பிலிம் ஃபேக்டரியில வந்து இது வரைக்கும் மூணு படம் பண்ணியிருக்கோம். லீ, நாயகல், ஜாக்கிரதை, சத்யா, மூணு படம் பண்ணியிருக்கோம். அந்த படங்களை கூட நாங்க கொடுக்காத பட்ஜெட்டை வந்து எனக்கு வந்து பிரபுத்திரன் சார் கொடுத்துருக்காரு. இதை நான் வந்து என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். அண்ட் அந்த வால்டர் வெற்றிவேலுக்கும் வால்டருக்கும் போலீஸ் ஸ்டோரி அப்படிங்கறத தாண்டி இன்னொரு மிகப்பெரிய சிமிலாரிட்டி இருக்கு. வால்டர் வெற்றிவேல் அன்னைக்கு சில்வர் ஜூப்ளி அடைஞ்சதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆனதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் வந்து அந்த படத்துல இருந்த ஒரு சீன்ல வர அந்த குழந்தை சென்டிமெண்ட். ஸோ அந்த குழந்தை சென்டிமெண்ட் அதை விட அதிகமாகவே இந்த படத்துல இருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய அந்த சில பேர் வந்து ஆல்ரெடி படங்கள் பண்ணியிருக்காங்க, சில பேர் வந்து முதல் படம், எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட் எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கூட நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் எஸ்பெஷலி நட்டி சார், நட்டி சார் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன். சதுரங்க வேட்டை படத்தோட பிரிவியூப்ப வந்து வினோத் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. நான் உங்களை கூட மைண்ட்ல வச்சிருந்தேன் சிபி, உங்களுக்கு கதை சொன்னேன்னு கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாரு. ஆனா நிஜமா சொல்றேன், அந்த படம் நீங்க பண்ணதுனாலதான் அந்த படம் அவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சது. உங்க அளவுக்கு சத்தியமா அந்த படத்தை வேற யாராலையுமே பண்ணிருக்க முடியாதுங்கிற நான் பேசும்போது சிபி சார் பத்தி ஒண்ணுமே சொல்லல. என்னன்னா எனக்கு ரொம்ப நாள் நட்பு அவரோட, அதாவது ஃபேமிலிங்கிறதுனால தான். ஏன்னா சத்யராஜ படங்கள் நான் அசன் கேமராமேன் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ இட்ஸ் லைக் ஃபேமிலி. இது எப்படி நான் சொல்றது, ஐ மேட் அ ரியலி பிக் மிஸ்டேக், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அண்ட் அப்பாலஜிஸ் மை செல்ஃப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிவன். தேங்க் யூ சார், இட்ஸ் கிரேட் ஷேரிங் ஸ்க்ரீன் வித் ஹிம். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ, தேங்க் யூ நட்டி சார். அண்ட் ஸோ என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், கூட நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு ஒரு சில ரீசன்ஸ்னால எந்த இன்னைக்கு வந்துருக்க கெஸ்ட் யாருமே நான் வந்து நான் ஃபோன் பண்ணி நான் கூப்பிடல, எல்லாருமே வந்து ப்ரொடக்ஷன் சைட்லையும் உங்க டைரக்டர் சைட்ல தான் கூப்பிட்டாங்க. ஸோ எங்களோட அழைப்புதலை ஏற்று இன்னைக்கு வந்தவங்க எல்லாருக்கும், எல்லா கெஸ்ட்டுக்குமே நான் வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இது வரைக்கும் என்னோட படங்களுக்கு வந்து ரொம்ப நியாயமா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது நல்லா இருக்கிற விஷயத்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, தப்பா இருக்கிற விஷயத்த வந்து அதை வந்து ரொம்ப ஓப்பனா நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணது வந்து என்ன நானே வந்து என்னோட தவறுகளை திருத்திக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதே வகையில இந்த படத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் இருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் அலாட்.